അമ്മ തേ സൂചി ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ சத்குருநாத் பகவான் கீ ஜய் த டார்லிங் ஆஃப் பிருந்தாவன் த ப்ரின்ஸ் ஆஃப் பிருந்தாவன் த ஹார்ட்ஸ்ராப் ஆஃப் பிருந்தாவன் அப்படின்னு நம்ம பாங்கே பிஹாரி லால் பற்றி பார்த்தோம்ல லாஸ்ட் எபிசோடில் எப்படி பாங்கே பிஹாரி லால் வந்து நிதிவனில் ஆவிர் பவா எப்படி குரு வந்து தன்னோட டிசைபிள்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணேன் ஒரு பாங்கே பிஹாரி அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பாங்கே லாலோட டெம்பிளில் டெம்பிள் ஓப்பனிங் வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு தான் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னோம் ஏன் அது அப்படின்னா ஒரு தடவை என்ன ஆடுது இந்த பாங்கே பிஹாரி டெம்பிள் வந்து வெடி ஓல்ட் டெம்பிள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடிலேருந்தே இருக்கு இல்லையா அப்போல்லாம் வந்து இந்த ரொம்ப எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் இதெல்லாம் இருக்காது அப்போ வந்து பகவானுக்கு இல்லை அங்கே கோவிலில் வர பக்தாளுக்கெல்லாம் இந்த சாமரம் வீசிறது தான் ஒரு பெரிய கர்ட்டன் மாதிரி இருக்கும் சீலிங்கில் இந்த எண்டு டூ அந்த எண்டு ஒரு பெரிய க்ளாத் ஆட்டம் ஹேங் இருக்கும் அதை வந்து ஒருத்தர் இப்படி கயர் வச்சு இப்படி இழுத்துன்ட்ருப்பாள் ஸோ அது இப்படி ஸ்வே ஆகும் இல்லை அதுலேருந்து வர காற்று தான் பகவானுக்கும் சரி பக்தாளுக்கும் சரி ஸோ இது வந்து ஒரு கைங்கரியமாக ஒரு சில பேர் பண்ணிட்டுருந்தார் ஸோ ஒரு பீரியடில் ஒரு ஒரு வயசானவர் வந்து இந்த கைங்கரியம் பண்ணிட்டுருந்தார் பாங்கே பிஹாரிக்கு அதாவது கோவில் நட சாத்தினதுக்கப்புறம் கோவில் தர்ஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பகவானுக்கு தரை போட்டுருவா பகவான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறான் தூங்குறான் அப்படின்ற ஒரு பாவத்தில் இவர் வந்து நைட்டெல்லாம் பாங்கே பிஹாரிக்கு இப்படி விசிறின் இருக்கணும் அந்த பெரிய விசிறியால் இவர் வந்து ரொம்ப சின்சியராக எவ்ரி நைட்டு பகவானுக்கு இந்த கைங்கரியும் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஒரு தடவை என்ன ஆகுறது இவர் இப்படி வீசும்போது இவர் கண்ணு சோறுகி தூங்கி போய்ட்றார் இப்படியே விழுந்துடுறார் தூங்கி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இவருக்கு திடீர்னு முடிப்பு வந்துடுறது ஐயோ நம்ம தூங்கி போயிட்டோமே சரியாக வீசினோமா இல்லையா பகவான் சரியாக தூங்கினானா இல்லையா அப்படின்னு இவருக்கு டவுட் வந்துடுறது ஸோ இவர் என்ன பண்ணுறாரு ஸ்லைட்டாக தலை தரையை விலக்கி பார்க்குறார் பகவான் தூங்குறானா அப்படின்னு பார்த்தா அங்கே பாங்கே பிஹாரி மூர்த்தியை காணும் இவருக்கு வந்து கொஞ்சம் பயமாகறது என்னடா இது பகவானை காணும் எங்கே யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாலா என்ன அப்படின்னு இவர் இப்படி யோசிச்சுருக்கிறதுக்குள்ள மெயின் டோர்லேருந்து பாங்கே பிஹாரி இப்படின்னு நடந்து வரான் நடந்து இவரை தாண்டி நேராக அந்த தரையை விளக்கின்ட்டு தனக்குன்னு பெட்டு போட்டிருப்பா அந்த பெட்டில் படுத்துட்டு மூர்த்தியாக மாறிடுறான் இவருக்கு ஷாக் ஆகிடுறது இவர் கண்ணை கசக்கி கசக்கி பார்த்துக்கிறாரு இது எதா நான் எதா ட்ரீமில் இருக்கேனா நிஜமாகவே இப்படி நடந்ததா இது என்னது அப்படின்னு இவர் மைண்டில் உட்காந்து கொடுத்தோம் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு சரி நாளைக்கு என்ன நடக்காதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலர்ட்டாக இருக்கார் ஸோ நெக்ஸ்ட் டேவும் கோவில்லாம் நடெல்லாம் சாத்தியாச்சு இவர் மாட்டுக்கு வீசின்னு இருக்கார் அப்பப்போ அப்பப்போ இவர் இப்படி தரையை விலைக்கி வலைக்கி பார்க்க பார்த்துக்கிறார் பகவானோட மூர்த்தி அங்கே தான் இருக்குது ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஒரு தடவை தரையை வலைக்கி பார்த்தா மூர்த்தியை காணும் இவருக்கு டவுட் வந்துடுது ஸோ இவன் எங்கேயோ போகிறான் டெய்லி நைட்டு இது என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கார் அப்பப்போ அப்பப்போ தரையை விலக்கி வலைக்கி வலைக்கி பார்க்குறார் காணும் ஆளை யாருமே இல்லை அங்கே அப்புறம் மேபி அரௌண்ட் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஏஎம் அந்த டைமில் மட்டும் தரைய வேலைக்கு பார்த்தா பூர்த்தி அங்கே இருக்குது ஸோ இவருக்கு புரிஞ்சுடுது ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் இவன் எங்கேயோ போகிறான் நாலு நாலரை மணிக்கு வந்துடுறான் இது என்ன அப்படின்னு இவருக்கு மனசில் ஒரு ஆசை எங்கே போகிறான் பகவான் என்ன நடக்கிறது இது தெரிஞ்சுன்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு இவருக்கு ஒரு ஈகர்னஸ் வந்துடுது ஸோ தேர்ட் டே இவர் ரொம்ப அலர்ட்டாக இருக்கார் இந்த தடவை வந்து நம்ம பார்க்கணும் பகவான் போடுது எங்கே போகிறான்னு தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருது இல்லை இவனுக்கு ஸோ கிருஷ்ணனுக்கு தெரியும்ல இ இவருக்கு இதை மாதிரி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இவர் வீசின்டே இருக்கார் கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் தாண்டின உடனே டைமு அந்த மூர்த்தி ஸ்வயம் கிருஷ்ணனாக மாறி அதாவது ஒரு லைஃப் சைஸ் கிருஷ்ணாவாக மாறி நல்ல பட் விட்டு பீதாம்பரம் முடித்திண்டு நிறையா மாலையெல்லாம் சாத்திண்டு அக்தர் நல்ல பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப அழகான ஒரு ஹன்சமான ஒரு ஆளாக மாறி ஸ்டெப்ஸ் இறங்கி இப்படி போகிறான் கிருஷ்ணா இவர் வந்து இவருக்கு தெரியறது அதெல்லாம் அப்படி பகவான் நடக்கிறது இந்த கோபிகா கீதத்தில் ஒரு ஸ்லோகம் வ வரும்ல அதில் ஒரு லைன் வரும்ல சாக்ஷாத் மன்மத மன்மதஹா அப்படின்னு அதே மாதிரி அவ்வளோ ஹேன்சம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தனா இறங்கி இப்படி நடந்து போகிறான் ஃபுல் நல்லா டெக்டப் பண்ணிட்டு ஒரு பார்ட்டிக்கு போவோம்ல அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக தனக்கு தானே அல அலங்காரம் பண்ணிட்டு போகிறான் பகவானோட சலங்க சத்தம் கேட்குறது நல்லா இவருக்கு இப்படி ஸோ இவர் என்ன பண்ணுறாரு சரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இன்றைக்கி எங்கே தான் போகிறான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் முன்னாடி நடந்து போக இவர் இந்த பக்தா வந்து இந்த கைங்கரியம் பண்ணுறாரே இவர் வந்து பின்னாடி நடந்தே போகிறார் பகவான் நேரம் எதுகு பகவானுக்கு தெரியிறது இவர் பின்னாடி ஃபாலோ பண்றார் பகவான் தான்னு நினைக்கிறாவா வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி போறா போகிறா நேராக இந்த பாங்கே பிகார் என்ன பண்ணுறான்னா நிதிவன் உள்ளே போகிறான் நிதிவன் கேட்டை திறந்துண்டு நிதிவன் உள்ள போகிறான் இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கார் இருக்கார் நிதிவன் கேட்டை திறந்து உள்ளே போனதும் நிதிவன் நிதிவனாகவே இல்லை நிதிவன் வந்து ராஸ் மண்டலாக மாறிடுது கச்ச 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 கச்சான்னு கூட்டம் அங்கே எல்லாம் கோபிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கோபிஸ் இவன் இப்படி நடந்து போகிறான் அவெல்லாம் இப்படி விலகுறா இவன் நேராக சென்டர் ஸ்டேஜுக்கு போகிறான் அங்கே ஆல்ரெடி ராதிகா ராணி இவனுக்காக வெயிட் பண்ணுறாள் ஸோ இவன் போய் ராதிகா பக்கத்தில் ஒரு பெரிய ஆசனம் சிங்காசனம் போட்டிருக்கா ஒரு த்ரோன் கோல்டன் த்ரோன் இருக்குது அதில் பகவான் உட்காரான் பக்கத்துலேயே ராணி உட்காரா அதுக்கப்புறம் மகாராஸ் டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுறது சுற்றி 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 கோபி எல்லாம் டான்ஸ் ஆட ராதிகா டான்ஸ் ஆடுறான் கிருஷ்ணா டான்ஸ் ஆடுறான் சேர்ந்து சேர்ந்து டான்ஸ் ஆடுறா குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடுறான் இது அத்தனையும் இந்த பக்தர் பார்த்துட்டு இருக்கார் ஆச்சரியமாக பார்க்குறாரு கோலோக பிருந்தாவனில் நடக்க வேண்டிய விஷயம் நிதிவனில் இவர் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கு பகவானுக்கு தெரியும் பகவான் தானே இதை பார்க்குறதுக்காகவே அவருக்கு அந்த எபிலிட்டியை கொடுத்தான் இல்லையா ஸோ நிறைய நேரம் ஆகிறது அப்படி ஆடி 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 ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஆகிறது ஏர்லி மார்னிங் ஆனோடனே பகவான் இப்படி கை காட்டுறான் கை காட்டினோடனே அந்த எல்லாம் அங்கே இருக்கிற செடியாக மாறிடுறா ராணி பகவான் உள்ளே போயிடுறா பகவான் திரும்ப மெதுவாக நடந்து கோவிலுக்கு வரான் இந்த பக்தர் பகவான் பின்னாடியே நடந்து வந்துருக்கார் நேராக கோவில் உள்ள வந்த உடனே பகவான் அந்த அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும்ல பங்கே பிஹாரி கோவிலில் அங்கே ஏறி மூர்த்தியாக மாறி படுத்துண்டுறான் இவருக்கு ஆச்சரியமாக பார்க்குறாரு இவருக்கு நிஜமாகவே நம்ப முடியல இது உண்மையா இது நிஜமாக நடந்துதா இவன் டெய்லி நித்தியம் போய் ராசம் பண்ணுறானா இந்த கோபியோட டெய்லி டான்ஸ் ஆடுறானா இதுக்கு தான் இவன் பன்னெண்டு மணி ஆனால் போய்ட்றான்னா அப்படி எல்லாம் இவர் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே ஃபோர் தேர்ட்டி ஆகிடுது இல்லை மார்னிங் ஒரு பூஜாரி வந்துடுறார் கதவை திறந்துண்டு பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடலாம் எழுப்பலான்னு உடனே இவர் அந்த பூஜாரியை போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு ஏ எழுப்பாத எழுப்பாத எழுப்பாது அப்படி சொன்னால் அவர் சொன்னார் ஏன் எழுப்பக்கூடாது டைம் இல்லை ஃபோர் தேர்ட்டி ஆடுதில்லை எழுப்பணும் இல்லை சுவாமியை அப்படி சொன்னால் அவர் சொல்கிறார் இல்லை அவன் இப்போ தான் தூங்குறான் தூங்கட்டோமே இப்போ எதுக்கு எழுப்பணும் கொஞ்சம் லேட்டாக எழுப்பலாம் என்ன வளர்ற ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறார் இதை மாதிரி லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸாக நடந்ததில்ல இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் சொன்னவும் அந்த பூஜாரிக்கு ஒரே சந்தோஷம் பாத்தியா நீ நிஜமாக பார்த்தியா டெய்லி போகிறானா டெய்லி நடக்கிறதா வா அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தரம் ஒரே சந்தோஷப்பட்டுக்கிறான் ஸோ பகவான் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தானே தூங்குகிறான் மார்னிங் திரும்ப உடனே உடனே எழுப்பிட்டா டயர்டாக இருக்கும்ல அதனால தான் பாங்கே பிஹாரி கோவிலில் மட்டும் சுப்பிரபாத்தம் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு தான் ஸோ பகவானை நம்ம சேவிக்க போகணும் அப்படின்னா கார்த்தாள் எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் போனோம் பிகாஸ் லார்ட் இஸ் பிஸி டில் ஃபோர் ஏஎம் வித் ஆல் கோபிஸ் அண்ட் ராதிகாராணி ஓகே சரி இந்த மகாராஸ் காமிச்சு கொடுத்து ஒருத்தருக்கு இதை மாதிரி தர்சனம் கொடுத்து அந்த சீனெல்லாம் காமிச்சு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணான் அவ்வளோதான் பண்ணானா அவ்வளோதானா பாங்கே பிஹாரி நோ இன்னும் நிறையா பேருக்கு இந்த பாங்கே பிஹாரி பிரத்யாட்சத்தில் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கான் என்னெல்லாமோவா போய் காட்சி கொடுத்துருக்கான் அது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் பார்க்கலாம் டில் தென் ராதே 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 जय बोलो भांके बिहारी लाल की जय जय बोलो श्री कृष्ण कल्याण लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो सदगुरुनाथ भगवान की जय राधे कृष्णा